காவிரி வடகரையில் பாடல் பெற்ற தலங்களில் 61வது தலமாக விளங்குவது திருப்பஞ்சீலி அருள்மிகு விசாலாட்சி அம்மன் உடனுறை நீலீஸ்வனேஸ்வரர் திருக்கோவில். வணக்கம் அன்பு நெஞ்சங்களே, இந்த வாரம் நான் எங்க இருக்கேன் அப்படின்னா திருமண தடை நீக்கும் திருப்பஞ்சலி நீலீஸ்வனேஸ்வரர் திருக்கோயில தான் நாங்க இருக்கேன். இந்த கோவிலில் பார்த்தீங்கன்னா கல்வாலை பரிகாரம் அப்படின்னு ஒரு பரிகாரம் இருக்கு, திருமண தடை நீக்கக்கூடிய பரிகாரம் இருக்கு. அந்த பரிகாரம் எப்படி செய்கிறது அப்படிங்கிற வழிகாட்டு நெறிமுறையை நம்ம நேரடியாகவே இப்போ எடுக்கப்பட்ட வீடியோ பதிவை நம்ம பார்க்கலாம். எந்த ராசிக்காரர்களாக இருந்தாலும் இந்த கோவிலுக்கு வந்து கல்வாலை பரிகாரம் செஞ்சிங்கன்னா விரைவிலேயே திருமணம் நடைபெறும். இன்றைக்கி இந்த கோவிலில் பார்த்தீங்கன்னா ஒரு 200க்கு மேற்பட்ட நபர்கள் பரிகாரம் பண்ணிகிட்டு இருக்காங்க. எப்படி பரிகாரம் பண்ணுறாங்க அப்படிங்கிற முழு விளக்கத்தையும் இந்த வீடியோ பதிவில் நேரடியாகவே எடுக்கப்பட்ட வீடியோவோட நம்ம காணலாம். வாங்க. இங்கு வாழை மரமே தலவிருட்சம். திருமண தோஷம் உள்ளவர்கள் வாழை மரத்திற்கு தாலி கட்டி பரிகார பூஜைகள் செய்கின்றனர். இவ்வாறு செய்தால் விரைவில் திருமணம் நடக்கும் என்பது நம்பிக்கை. வாழை பரிகாரம் செய்ய நினைக்கும் பக்தர்கள் முதலில் பரிகார சீட்டு விற்பனை கூடத்தில் வாழை பரிகார கட்டண சீட்டுக்கும் அதற்கான பரிகார பொருட்களும் பெற்றுக்கொள்ளவும். பின்னர் யமன் சன்னதி சென்று அர்ச்சனை செய்து வழிபடவும். பின்னர் வெளியில் உள்ள நீரில் கால்களை அலம்பிவிட்டு மூலவர் சன்னதிக்கு சென்று அர்ச்சனை செய்து வழிபடவும். யமதர்மனுக்கு தனி சன்னதி அமைந்திருப்பதும் இங்குதான். யமன் சன்னதி 2வது கோபுர வாயில் வழியாக உள்ளே செல்லாமல் வெளிச்சுற்று பிரகாரத்தில் வலம் வந்தால் யமன் சன்னதியை காணலாம். இச்சன்னதி ஒரு குடைவரை கோவிலாகும். பூமிக்கு அடியில் சற்று பள்ளத்தில் உள்ள இந்த குடைவரை கோவிலில் சோமஸ்கந்த ரூபத்தில் சிவன் அம்பாள் இருவருக்கும் இடையே முருகன் அமர்ந்திருக்க சுவாமியின் பாதத்தின் கீழே குழந்தை வடிவில் யமன் இருக்கிறார். இந்த சன்னதி முன்பு திருக்கடவுரில் செய்வது போல சஷ்டியப்த பூர்த்தி ஆயுள் விருத்தி ஹோமம் ஆகியவை நடத்துகின்றனர். திருக்கடையூரில் தாம் காலால் உதைத்தமையால் மாண்ட யமதர்மராஜனுக்கு இறைவன் மீண்டும் குழந்தையாய் உயிர் கொடுத்து அதிகாரத்தை திரும்ப அளித்த கோயில் இது. யமதர்மராஜனுக்கு உயிரை எடுக்கும் அதிகாரம் பறிக்கப்பட்டதால் பூமியில் பிறப்பு என்பது மட்டும் இருந்து இறப்பு என்பது இல்லாமல் போனால் பூமி தாங்காது என கூறி பூமாதேவியிடம் தேவர்கள் முறையிட்டனர். இதைத் தொடர்ந்து தைப்பூச தினத்தில் யமதர்மராஜனுக்கு சிவபெருமான் உயிரை எடுக்கும் அதிகாரத்தை வழங்கியதால் இங்குள்ள சன்னதி அதிகார வல்லவர் சன்னதி என அழைக்கப்படுகிறது. இங்கு சோமஸ்கந்தருடன் தாட்சாயினி அம்பிகா சமேத மிருத்யுஞ்சயர் இறைவனாக காட்சியளிக்கின்றார். இறைவன் காலின் கீழ் முயலகன் வடிவம் காணப்படுகிறது. அதிகாரம் இழந்தவர்கள், உத்தியோகம் இல்லாமல் இருப்பவர்கள், கடன் பிரச்சனையால் சிக்கி தவிப்பவர்கள் இச்சன்னதியில் வழிபட்டால் பலன் பெறுவர் என்பது ஐதீகம். சனிக்கிழமைகளில் வழிபடுவது மேலும் சிறப்பு ஆகும். இச்சன்னதியில் ஆயுள் ஹோமமும் நடத்தப்படுகிறது. தமிழகத்தில் குடைவரை கோயில்களை கொண்ட வகையில் இங்கு அமைந்துள்ள யமதர்மராஜ சன்னதியும் ஒன்று. மற்ற கோவில்களில் நவகிரகங்கள் விக்கிரகங்களாக இருக்கும். ஆனால் இத்திருக்கோவிலில் 9 படிகள் 9 நவகிரகங்களாக 9 தீப வடிவிலும் உள்ளதாக ஐதீகம். யமன் சனீஸ்வரனுக்கு அதிபதி என்பதால் இக்கோவிலில் நவகிரகங்கள் கிடையாது. இக்கோயில் பிரகாரத்தில் விநாயகர் சிவன் மற்றும் செந்தாமரை கண்ணன் பெருமாளுடன் சேர்ந்தபடி காட்சியளிப்பதும் தட்சிணாமூர்த்தியின் கீழ் நந்தி இருப்பதும் சிறப்புக்குரியது. இவற்றை தவிர இறைவன் நீலிவனநாதரின் சன்னதியின் பின்புறத்தில் அர்த்தநாரீஸ்வரர் காட்சியளிப்பதும் விசேஷமானது. சப்த கன்னிகள் சன்னதி.
பிராமி, மாகேஸ்வரி, கௌமாரி, வைஷ்ணவி, வாராகி, இந்திராணி, சாமுண்டி ஆகிய சப்த கன்னிகள் இக்கோயிலில் கல்வாலைகளாக இருப்பது திருக்கோயில் புராணங்கள் தெரிவிக்கின்றன. புராணங்களின்படி இக்கோவில் சப்த கன்னிமார்கள் பார்வதி தேவியை குறித்து தவமியற்றிய போது அவர்களுக்கு காட்சி தந்த பார்வதி தேவி சப்த கன்னிமார்களையும் இக்கோவிலேயே கல்வாலை எனப்படும் அதிசய வாழை வடிவில் இருந்து வழிபடும் பக்தர்களின் குறைகளை தீர்க்குமாறு அருளினார். எனவே திருமண தடை மற்றும் காலதாமதமாகும் ஆண்கள் மற்றும் பெண்களுக்கு இந்த தெய்வீக வாழை மரங்களுக்கு செய்யப்படும் பூஜை சடங்குகளால் சப்த கன்னியர்கள் ஆசீர்வாதம் கிடைக்க பெற்று திருமண தோஷம் நீங்குகிறது. நீலி என்றால் சாமானிய மனிதர்கள் உண்ண தகுதியற்ற இறைவனுக்கு மட்டுமே படைக்கப்படும் கல்வாழை எனப்படும் அரிய வகை வாழை மரத்தின் பழம். இந்த கல்வாழை மரம்தான் இந்த திருப்பஞ்சிலி கோவிலின் தலவிருட்சமாகும். பசுமையான நீலி என்னும் வாழை மரங்களை அதாவது கல்வாழை தலைவிருட்சமாக கொண்டிருப்பதால் இங்குள்ள இறைவன் நீலிவனநாதர் என்று அழைக்கப்படுகிறார். இப்போ பரிகாரம் பண்ணுற இடத்துக்கு நம்ம வந்துட்டோம். அங்கே பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ஒரு 200 பேர்த்துக்கு அங்கே முன்னாடி உட்கார வச்சு பரிகாரம் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ அடுத்த பேச்சு இங்கே 50 பேர் உட்காந்துருக்காங்க. அவங்கள தயார்படுத்துறதுக்காக அவங்கள உட்கார வச்சுருக்காங்க. அந்த ஃபஸ்ட்டு பேஜ் முடிஞ்சோன்னே இப்போ ஃபஸ்ட்டு பேஜில் என்னென்ன பரிகாரம் பண்ணணுங்கிறத நம்ம நேரடியாக எடுக்கப்பட்ட வீடியோவை அப்படியே பார்க்கலாம் வாங்க. பரிகாரம் செஞ்சு அந்த கல்வாழைக்கு தாலி கட்டி முடிக்கிற வரையிலும் நடக்கிறத நம்ம அப்படியே நம்ம பார்க்கலாம் வாங்க. ஓம் நமோ தேவதேவே வல்லபாணி மதே பிரபோம் மயாரம் காரியம் நிர்விக்னாய பிரசீதமே. கருண பகவான வேண்டிங்க கங்கே ஜெயமுனே தீவான் கோதாவரி சரஸ்வதி நர்மதே சிந்து காவேரி ஜலேஸ்மின் சந்நிதிம் குரோ. அம்பாள் மங்கள லட்சுமியை வேண்டி பிரார்த்தனை பண்ணி நல்ல பிரணாமியம் வேண்டிக்குங்க. மங்களே மங்களாதாரே மங்களே மங்களப்பிரதே மங்களார்த்தம் மங்களேசி மாங்கல்யம் ஜெயிமே சதா. அப்படியே வேண்டி மந்திர ரசியை மாங்கலுக்கு மேல அப்படியே எடுத்துருங்க. மாங்கல்ய லட்சுமி நமஹா. சட்டிலேயே ரெண்டு முழு தேங்காய் இருக்கும். மஞ்சள் அரிசியை எடுத்து ரெண்டு முழு தேங்காய் மேலே மாற்றி மாற்றி அப்படியே அரிசி போடணும். ஒவ்வொரு தரமும் அந்த அக்ஷதையினால தேங்காய் மேலே மந்திரம் சொல்ல சொல்ல போடணும். எல்லாருக்கும் சலத்திர தோஷ நிவாரணார்த்தம் தாரதோஷ நிவாரணார்த்தம் செவ்வாதோஷ நிவாரணார்த்தம் மாங்கல்ய தோஷ நிவாரணார்த்தம் சகலதோஷ நிவாரணார்த்தம் சர்ப்பதோஷ உங்களுக்கு வலது கை அந்த பக்கமா அப்படியே மூன்று முறை உங்களை நீங்களே சுத்தீங்க. எல்லாரும் ஒரே சமயமா அப்படியே சுத்தம் சுத்தம் யானி காணித பாபாணி ஜென்மாந்தர கிருதானிஜ தானி தானி வினசந்தி பிரதட்சிண பதே பதே பிரகிருஷ்ட பாபமனசாய பிரகிருஷ்ட பலசித்தயே பிரதட்சிணம் கரோமியத்வா பிரசீத பரமேஸ்வரா. முன் பக்கம் திரும்பி இந்த பக்கம் பூஜை பண்ணிங்களோ அதே பக்கத்துல தட்ட வச்சிருக்கோம். தட்ட வச்சுட்டு எல்லாரும் உட்காந்து
அம்பால பிரார்த்தனை பண்ண வேண்டிய கதலி விவாகம் தாலி கட்டுதல் தலகிருஷ்ணன் வாடமரத்துக்கு தொட்டு தாலி கட்ட போறோம். அங்க யாரும் குறுக்க யாரும் நிக்க கூடாது, அம்மா அப்பா உள்ள போகல, குழந்தைங்க அழகா போயிட்டு இதே இடத்துல திரும்ப தட்ட வந்து மாறாம உட்காரு. யாருக்கு பின்னாடி யார் உட்காந்தோம்னு ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்தவங்க தட்ட உட்காந்துருக்க வெள்ளி போட்ட கையில எடுங்க. ரத்தில பார்க்க நகர்த்தி கீழே வச்சுட்டு சிகப்பு துண்டு இருக்கும், அதை கையில எடுத்துக்கோங்க. அழகா ஒருவர் பின் ஒருவரா போய் வாரப்பத்துல கட்டிட்டு அழகா இதே எடுத்து வந்து உட்கார். சரியா மெதுவா எடுத்துக்கலாம். அம்மா அப்பா எல்லாம் யாரு கொடுக்க வர வேண்டாம். வாழை பரிகாரம் செய்துவிட்டு அம்பாள் சன்னதிக்கு சென்று அர்ச்சனை செய்து வழிபடவும். அதன் பின்னர் கொடிமரம் அருகில் கீழே விழுந்து வணங்கிவிட்டு வெளியே வந்து காகத்திற்கு அன்னம் வழங்கி பின்னர் ஏழை எளியோருக்கு அன்னதானம் செய்யவும்.